அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆப்படித்த அண்ணா அதாரு சொல்லி முடிஞ்சது பாருங்க. அண்ணா அதாரு அந்த அதாவது இந்த ஆம் ஆத்மி கட்சின்னு சொல்லுவாங்கல்ல இந்த இயக்கத்தை உருவாக்குனவரே அந்த அண்ணா அதாரு தான். அவரு தான் அந்த ஊழலுக்கு எதிராக உருவாக்குனார் மெயினா ஊழலுக்கு எதிராக தான் உருவாக்குனதுதான் அண்ணா அதாரு தலைவராக இருந்தாரு. அதுல பூரா இவங்க வந்து மெம்பர்லாம் இருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து அவர் வந்து தனியா ஓரம் கட்டிட்டாங்க. அது பிறகு நடந்து பூரா பாருங்க டெல்லியில திருச்சும்போது ஆக்சுவலி பஞ்சாப்லயும் ஜெயிச்சாங்க. இப்போ ரொம்ப கலக்கணம் ஆயிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும். அதுல நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க கூடி மட்டும் ஒரு மூணு பேர் இருக்காங்க. கலக்கணும்னா ரொம்ப கலக்கணும் அந்த அதாவது அதுதான் அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப கலக்கணம் ஆயிட்டு உங்களுக்கு வந்து அழிவு காலம் வந்துட்டு சீக்கிரம் ஏன்னா கலக்கணம் வந்தாலே பின்னால அழிவு காலம் வருதுன்னு அர்த்தம். அகம்பாரம் பண்ண அப்புறம் அழிவு தானே வரும். இப்போ டெல்லியில போல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சதுதான் பேசுறது அதான் சட்டத்துக்குள்ள தான் பேசுறது. அதான் அண்ணா அதே சரியான ஆப்போசிட் இருக்காரு ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு மணிஷ் சிசோடியா வேற அரவிந்த் கெஜ்ரிவால் சரியா ஆப்போசிட் இருக்காரு. ஏன்னா இது செய்யணும் அது செய்யல ஏதோ லோக்காயுத்த சட்டத்தை கொண்டு வர்றதுதான் அவர் போராட்டம் பண்ணதே அதுதான் அண்ணா அதாரு. அந்த இவங்க மறந்துச்சாங்க பத்து வருஷமா அது கண்டுகொள்ளதே இல்லை அதை பத்தி பேசுறதே கிடையாது. அதுதான் அப்போ வந்து அவர் வந்து சரியான சார்ஜ் ஆடி இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அண்ணா அதாரு பாருங்க. ஏன்னா ஊழல் பண்ண போற ஊழல் பண்ண போறவங்க வந்து எப்படி விவசாயத்தை சட்டத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா ஊழல் பண்ண போறதே இவங்க தானே. அதான் அவர் வந்து சரியான கேள்வி கேட்டுக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் மனித ரீதியா இவர்கள்ட்ட சரியான ஒரு ஆப்பு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. ஏன்னா அவங்க சரியா மாட்டிட்டு முடிக்காங்க. ஏன்னா ஒரு ஆம் ஆத்மி கட்சினா என்ன அர்த்தம் சாதாரண மக்களுடைய கட்சி. அவர் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் சாதாரண மக்கள் மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னாரு. இப்போ அவருக்கு வந்து அவர் வீட்டுலேயும் ஸ்விமிங் ஸ்கூல் கட்டுறாராம் பெருசா பெரிய ஹால் மாதிரி ஸ்விமிங் ஸ்கூல் கட்டுறாராம். பெரிய அதாவது பெரிய பணக்காரங்கள் எப்படி வாழ்வாங்க அதே மாதிரி வாழ்றதுக்காக ஸ்விமிங் ஸ்கூல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இவரு ஆம் ஆத்மி கட்சின்னு பேர் வச்சுட்டு தமிழ் இந்திய மக்களே ஏமாத்திட்டு இருக்காரு. ஏன்னா ஏமாந்துட்டாங்க டெல்லி மக்களையும் ஏமாந்துட்டாங்க பஞ்சாப் மக்களையும் ஏமாந்துட்டாங்க. ஆனால் இனிமேல் வரமாட்டாங்க இருக்கிற வேறு இப்போ குஜராத் வேற வரப்படுறாங்க. குஜராத் பிரச்சனை பண்ணி வரப்படுறாங்க எலெக்ஷன் வந்து அதுக்காக அவங்கள்னா சித்தாந்த விட்டு மாறவே மாட்டாங்க. கலாச்சாரம் தெரியும் நம்ம நாட்டு கலாச்சாரம் என்ன அவங்களுக்கு தெரியும். குஜராத்ல இருந்து இது வாழாட்டம் இருக்காரு. குஜராத்ல இருந்து வந்து ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல கூட முடியாது. குஜராத்தி மக்கள் தான் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தூங்கிட்டு இருந்த இந்திய மக்களை வந்து குஜராத் மக்கள் எழுப்பி விட்டுருக்காங்க. இந்த நாட்டினுடைய சூழ்நிலை எங்க எங்க போய் இங்க சேர்ந்து அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி இந்த நாட்டை வந்து மக்களுக்கு வந்து கெள்ளிப்பிடிச்சிருக்காங்க. தூங்கிட்டு இருந்தவங்க மக்கள் கெள்ளிப்பிடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை. இவர் வந்து குஜராத் போய் பரவாயில்ல ஒன்றும் செய்ய முடியாது.